ஹாய் பட்டி. ஸோ பிகி பிளெண்டர் சீசன் 5 எபிசோட் 5. ஸோ போன எபிசோட் எண்டிங்கில் வந்து லிண்டா ஆர்த்தரை ஷூட் பண்ண ட்ரை பண்ணும்போது நம்ம ஹேண்ட் பாலி வந்து லிண்டாவை ஷூட் பண்ணியிருப்போம், அப்படி தான் வந்து அந்த எபிசோட் முடிச்சிருப்பாங்க. ஸோ அதோட கண்டினியூஷன் தான் இந்த எபிசோடில் கவர் பண்ணுறாங்க. ஸோ லிண்டாவை ஆம்ல தான் ஷூட் பண்ணிக்காங்க, அதை ஃபேமிலி மொத்தமாக உட்காந்து க்யூர் பண்ணிட்டு இருக்கும்போது ஆஸ்வால்ட் மாஸ்லி உள்ள என்டர் ஆகிறோம். ஸோ அவன் வந்து ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் தான், இது ஃபேமிலி மேட்டர் அப்படிங்கிறனால அவளை உள்ள விட மாட்டாங்க, அவளை வெளியே அனுப்பிச்சிருவாங்க. ஸோ ஃபைனலி வந்து ஆர்த்தர் என்ன சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா, பாலி நீ வந்து லிண்டாவை சுட விட்டுருக்கலாம், நான் வந்து ஐ டிசர்வ் டு டை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். பட் ஆண்ட் பாலி என்ன சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ராமோ கோல்டு என்ன கல்யாணம் பண்ணும்போது நீ தான் வந்து பெஸ்ட் படியா பெஸ்ட் மேனாக கூட நிற்கணும்னு ஆசைப்பட்றான்டா, நீ ஏன்டா இப்படி சாகணும்னு ஆசைப்பட்ற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அண்ட் லிண்டா வந்து ஃபைனலி ஆர்த்தர் கூட வாழ விருப்பப்படல அப்படிங்கிறது கிளியராக தெரியுது. ஸோ லிண்டா வில் பி மூவிங் அவுட் ஆஃப் த ஃபேமிலி, ஓகேவா. அதுக்கடுத்து நம்ம ஆஸ்வால்ட் மாஸ்லி வந்து ஃபைனலி ஒரு ஸ்பீச்சை கொடுக்குறான். ஸோ அந்த பர்த்டே பார்ட்டியில் கேதர் ஆன மக்கள் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி அங்கே தான் வந்து ஒரு மேட்டர் தெரிய வருது. நான் சொன்ன மாதிரி ஆஸ்வால்ட் மாஸ்லி ரியல் லைஃப்லேயே அப்படி ஒரு கேரக்டர் இருந்திருக்கான், பிரிட்டிஷ் யூனியன் ஆஃப் ஃபேசிஸ்ட், அதாவது ஃபேசிஸ்ட் குரூப்பை வந்து பிரிட்டனில் ஃபார்ம் பண்ண முதல் ஆள் வந்து ஆஸ்வால்ட் மாஸ்லி தான். ஸோ அதுக்காக தான் வந்து அங்கே பயங்கரமாக ஸ்பீச் கொடுத்துருப்பான். ஸ்டாக் மார்க்கெட்லாம் கிராஸ் ஆயிடுச்சு, நம்ம மக்கள் பிரிட்டன் மக்களுக்காகன்னு சொல்லி போராடக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி நான் ஃபார்ம் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி எலைட் குரூப்ஸ் எல்லாத்தையும் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருப்போம். இது கம்ப்ளீட்லி அகேன்ஸ்ட் கம்யூனிஸ்ட் குரூப்புக்கு அகேன்ஸ்டா, ஏன்னா கம்யூனிஸ்ட்னா காமன் எல்லாருக்கும் வந்து ஈக்குவல் பவர் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படுவாங்க. இவன் வந்து ஒரு டிக்டேட்டர்ஷிப் மாதிரி, ஃபேசிஸ்ட் அப்படின்னா ஒரு சர்வாதிகாரம் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியில் அவனுக்கு டெபியூட்டியாக நம்ம டாமி வந்து அப்பாயின் பண்ணுற மாதிரி அங்கே பேசியிருப்போம். ஸோ டாமியும் நானும் சேர்ந்து இதை ஃபார்ம் பண்ண போகிறோம், இட்ஸ் ஹாப்பி நியூஸ் அப்படிங்கிற போது அங்கே இருக்கிற எலைட் பீப்புள் எல்லாருமே வந்து இவன் எல்லாரோட சப்போர்ட்டையும் இவன் கெயின் பண்ணிடுவான். ஸோ இந்த மாதிரி கவர் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து அந்த ஸ்பீச்சை சூப்பராக தான் பேசுவான் நம்ம ஆஸ்வால் மாஸ்லி, பொங்க வச்சிருவான் எல்லாத்தையும். அதுக்கடுத்து ஆஸ்வால் மாஸ்லி டாமியை மீட் பண்ணி நிறைய விஷயங்கள் சொல்லுவான். ஆஸ்வால் மாஸ்லி இஸ் கம்ப்ளீட்லி அகெயின்ஸ்ட் ஜூயிஸ், அதனால வந்து நம்ம டாமியோட லாயர்ஸ் வந்து ஜூயிஸ் பீப்புள், ஸோ அதனால லாயர் அப்படி மாற்று. அதுக்கடுத்து வந்து இந்த மாதிரி பப்ளிக் பிளேஸில் இந்த மாதிரி கில்லிங்லாம் இனிமேல் வச்சுக்கூடாது, இந்த மாதிரி லோக்கல் டீலிங்லாம் வெளியே நடத்திக்கணும், இந்த மாதிரி காமன் பப்ளிக் நடக்கிற மாதிரி இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவான். ஸோ அந்த மாதிரி பல ரூல்ஸை வந்து நம்ம டாமி கிட்ட இவன் சொல்லிக்கிட்டு இருப்பான். அதுக்கடுத்து ரேஸ் ட்ராக்கை வந்து மெக்காவனுக்கு வந்து கொடுத்துரு, ஸோ அந்த மாதிரிலாம் சொல்கிறப்ப அது வந்து டாமிக்கு சுத்தமாக பிடிக்காது, ஏன்னா ரேஸ் ட்ராக் அப்படிங்கிறது அவன் கொஞ்சம் கொஞ்சமாக அச்சீவ் பண்ண சில விஷயங்கள். ஸோ இப்போதைக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, இங்கிலாந்து ஃபுல்லாக நார்தர்ன் சைடு வந்து மெக்காவன் பில்லி மெக்காவன் பார்த்துப்பான், அந்த மிட் ஏரியா ஃபுல்லாகவே வந்து டாமியோட கண்ட்ரோல். ஸோ சதர்ன் சைடு யாரு அப்படிங்கிற ஒரு குவஸ்டின் மார்க் இருக்கும். ஸோ லண்டனை டேக் கேர் பண்ண போகிறது யாரு அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி நான் முடிவு பண்ணல அப்படின்னு சொல்லி மாஸ்லி சொல்லிட்டு இருப்பான். நமக்கு ஆல்ரெடி தெரியும் லண்டனில் வந்து ஒரு ஹெட்டாக இருந்த வந்து நம்ம ஆல்ஃபி சாலமன் கையில் தான் இருந்தது, அவங்க ஜூயிஸ் பீப்புள். ஸோ அதனால தான் வந்து மாஸ்லி வந்து அந்த ஜூயிஸ் மக்கள்னாலே உனக்கு பிடிக்காது, அதனால ஆல்ஃபி சாலமன் உனக்கு பிடிக்காது. மோரவர் ஆல்ஃபி சாலமன் செத்து போன மாதிரி நம்ம சீசன் ஃபோரில் காட்டியிருக்காங்க. ஸோ அவனை பற்றி சில ஹின்ஸ் வந்து இந்த எபிசோடில் வருது. மேபி ஆல்ஃபி சாலமன் உயிரோட தான் இருக்கானா என்ன அப்படிங்கிறது தெரியல, அது நெக்ஸ்ட் எபிசோடில் தான் வெயிட் பண்ணி பார்க்கணும். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா, போன எபிசோடில் வந்து சிக்னேச்சர் நம்ம ஆஸ்வால் மாஸ்லியோட சிக்னேச்சரை வந்து வாங்கியிருப்பான் நம்ம டாமி. ஸோ தட் பில்லி பாய் ஸ்காட்லாண்ட் பசங்களோட இவன் வந்து ஒரு டீலிங் ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆதாரம் அது. ஸோ அதை எப்படியே யூஸ் பண்ண போகிறோன்னா நம்ம யோசிச்சிருந்தோம். ஸோ நினச்ச மாதிரி அதை வந்து இன்ஸ்பெக்டர் பென், அதாவது ஆடாவை ப்ரெக்னென்ட் ஆகினான் பார்த்தீங்களா, ஸோ அவங்ககிட்ட வந்து அந்த லெட்டர் ப்ரூஃபை கொடுத்துருவோம். அப்போ பென் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸ்லேயே வந்து செக்ஷன் டி ஆளுங்க, செக்ஷன் டி வந்து நம்ம போன சீசனில் பார்த்துருப்போம். ஸோ அவங்க எல்லாருமே வந்து அகெயின்ஸ்டாக புஷ் பண்ணுறாங்க, பிகாஸ் நேற்று வந்து ஆஸ்வால் மாஸ்லி அந்த பர்த்டே பார்ட்டியில் கொடுத்த ஸ்பீச் வந்து எல்லாரையும் வந்து கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணியிருக்கு, எங்கள் டீம்லேயே வந்து நிறைய பேர் வந்து இதை அப்போஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி பென் சொல்லிக்கிட்டு இருப்பான். ஸோ டாமி எனிகோ வந்து இன்ஃபர்மேஷனை கொடுத்துருவான், இன்டெலிஜென்ஸ்க்கு வந்து உன்னோட சுப்பீரியர்ஸ்க்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணு எனிகோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஸோ அவன் வந்து நம்ம பென் அந்த காப்பியை வாங்கிட்டு கீழே வந்து காரில் ஏறும்போது கார் வந்து பிளாஸ்ட் ஆகிடும். ஸோ கம்ப்ளீட்லி வந்து அந்த சீன் வேறு லெவலில் எடுத்திருப்பாங்க, யார் வச்சிருக்காங்க. ஸோ அப்போ வந்து அவனை ஃபாலோ பண்ணுறாங்க இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர்லேயே, அவனுக்கு அகெயின்ஸ்டாக நிறைய பேர் செயல்படுறாங்க அப்படிங்கிறது தெரியுது. லேட்டர் வந்து டாமி ஆடாகிட்ட என்ன சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஐஆர்ஏவின் செயல், ஐஆர்ஏ ஒரு பிரிட்டிஷ் ஆர்மி ஆஃபீஸர் வந்து இந்த மாதிரி பிளாஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் பரவும், இது வந்து இதுக்கு யார் காரணம் அப்படின்னா செக்ஷன் டி அண்ட் நான் வந்து நல்லது செய்யணும்னு ஆசைப்பட்டதன் விளைவு தான் இது அப்படின்னு சொல்லி டாமி வந்து ஆடாகிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பான். தென் வந்து போன எபிசோடில் பிரில்லியன் சாங் அப்படின்னு சொல்லி ஒரு சைனீஸ் ஆள் கூட அந்த ஓபிஎம் டிரான்ஸ்போர்ட்டுக்கு டீலிங் பேசியிருப்பாங்க இல்லையா, ஸோ அது டிரான்ஸ்போர்ட் பக்கவா இருக்கா அப்படிங்கறத பாக்குறதுக்காக லண்டன் ஆர்த்தர் போயிருப்பான். அப்ப பார்த்தோம் அப்படின்னா அந்த பிரில்லியன் சாங்கை அடிச்சு போட்டிருப்பாங்க யாருன்னு பார்த்தா சில ஐரிஷ் பாய்ஸ், அவங்க யார் அப்படின்னா டைட்டானிக் பாய்ஸ், அவங்க வந்து வார் டைம்ல வேற லெவல் போராளிகள் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆர்த்தர் வந்து வெறி ஆயிடுவான், நீங்க மட்டும் தானே நானும் தானான்னு சொல்லி ஒரு மெஷின் கன் எடுத்துட்டு வந்து செமையா ஒரு ஷூட்டிங் சீன் நடக்கும், டோன்ட் ஃபக் வித் பீக்கி பிளைண்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஸோ கம்ப்ளீட்லி எல்லாத்துலயுமே அகேன்ஸ்டா இருக்காங்க, நம்ம டாமிக்கு நிறைய விதத்துல எதிர்ப்பு வந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ இது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கும். அண்ட் தென் ஃபைனலி இந்த எபிசோடு முடிக்கும்போது வந்து முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம டாமி வந்து இவனை மீட் பண்ணுவான், மெக்காவனை மீட் பண்ணும்போது சில விஷயங்கள், அதாவது நார்த்தன் சைடில் அவன் பார்த்துக்கிறான், மிட் சைடில் நம்ம டாமி பார்த்துக்கிறான். ஸோ சதர்ன் சைடு ஆல்ஃபி சாலமனோட பேச்சு வந்து இதில் அடிபடுது. ஸோ அது வந்து ஆல்ஃபி சாலமன் வரானா இல்லையா அப்படிங்கிறத வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் தென் பார்த்தோம் அப்படின்னா நம்ம டாமி இன்னொரு ஒரு பெக்குலரான ஒருத்தனை மீட் பண்ணுவான், அவன் யார் அப்படின்னா டாமியோட வார் படி. ஸோ அவன் பேர் வந்து
பார்னி தாம்சன். அவன் வந்து ஆர்மி டைமில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்னைப்பர்ஸ், டாமியோட யூனிட்ல இருந்ததுலேயே பெஸ்ட் ஸ்னைப்பர் அவன் தான். அவன் வந்து அசைலம்ல அடைச்சி வச்சிருப்பாங்க. ஸோ அவனை போய் என்ன சொல்லுவான் பார்த்தீங்கன்னா, உனக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறேன், அதுக்கு முன்னாடி அவன்கிட்ட வந்து நீ சாகாசப்பறையா வாழாசப்பறையான்னு கேட்கும்போது அவனால் எதுவுமே பண்ண முடியாத ஒரு நிலைமையில் இருப்பான், மென்டல் ட்ராமாவில் வந்து இருப்பான். ஸோ அவன் ஆனாலும் நான் வாழணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவான். ஸோ அதனால டாமி என்ன சொல்லுவான்னா, உனக்கு ஒரு ஒர்க் வச்சிருக்கேன், அதாவது வெனஸ்டே வந்து ஒரு பேங்க் ஒரு வெடிப்பு நடக்கும், அப்போ வந்து உன்னை எஸ்கேப் ஆகி கூட்டிகிட்டு போயிடும், உனக்கு ஒரு டாஸ்க் இருக்குன்ற மாதிரி சொல்லிடுவான். ஸோ அவனுக்கு கொடுக்க போகிற டாஸ்க் என்ன அப்படின்னா, நம்ம மாஸ்லியை போட்டு தள்ள போகிறது, அந்த ஸ்னைப்பர் போட்டு தள்ள போகிறான். ஸோ இவன் வந்து ஒரு பெரிய சொற்பொழிவு மாதிரி நடத்தும் போது இவன் போட்டு தள்ளுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கான் நம்ம டாமி. ஸோ ஆஸ்வால்ட் மாஸ்லியை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நம்ம பார்னியை வந்து இது பண்ணியிருக்கான். ஆனால் வந்து ரியல் ஹிஸ்ட்ரியை படிக்கும்போது அவன் வந்து உண்மையிலே ஒரு ஃபேசிஸ்ட் குரூப்பை ஃபார்ம் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி தான் ஆஸ்வால்ட் மாஸ்லியோட ஹிஸ்ட்ரி இருக்குது. ஸோ இந்த சீரீஸில் எப்படி இருக்க போகிறாங்க அப்படின்னு தெரில. அப்படி அது உண்மையாக இருந்தது அப்படின்னா, நெக்ஸ்ட் எபிசோடில் மேபி டாமி வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. டாமி ஆஸ்வால்ட் மாஸ்லியை போட்டு தள்ளுறதுக்கு இன்டெரக்டாக அதை பிளான் பண்ணியிருக்கான். ஆல்ரெடி இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு ரிப்போர்ட் கொடுத்துருந்தான், இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸரோட கார் வந்து பிளாஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ உண்மையிலே ஆஸ்வால்ட் மாஸ்லிக்கு மேட்டர் தெரியுதா, இல்லை வந்து உள்ளே இருக்கிற இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர்ஸே ஆஸ்வால்ட் மாஸ்லியோட சப்போர்ட் பண்ணுறவங்க அதை பிளாஸ்ட் பண்ணாங்களா? ஸோ டாமி பண்ணுற எல்லா விஷயத்துலையுமே வந்து ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஃபைனலி நெக்ஸ்ட் எபிசோடில் ஆஸ்வால்ட் மாஸ்லியை கம்ப்ளீட்டாக போட்டு தள்ளணும் அப்படிங்கிறத வந்து டாமியோட எய்ம். ஏன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டியில் இவனை அவன் அப்பாயின் பண்ணணும்னு ஆசைப்பட்றான். இவனை டெபியூட்டி அப்படின்னா அவனை போட்டு தெளியாச்சு அப்படின்னா பொலிட்டிக்கல் பார்ட்டி இவன் டேக் ஓவர் பண்ணிக்கலாம் இல்லையா நம்ம டாமி. ஸோ அதுதான் வந்து டாமியோட அல்டிமேட் எய்மாக இருக்கும். ஆல்சோ வந்து டாமி இதுவரைக்கும் இப்படி சொல்கிறது யாரையுமே வந்து போட்டு தள்ள முடியாமல் இந்த அளவுக்கு வந்து எதிர்ப்பை சந்தித்ததே கிடையாது. ஸோ இவன் ஒரு சேலஞ்சிங்கான ஆள் ஆஸ்வால்ட் மாஸ்லி அப்படிங்கிறதும் ஒரு காரணம். பிகாஸ் லிஸி கிட்ட அவன் பேசுகிற அந்த கான்வர்சேஷனே தெரியுது. லிஸி கேப்பா எதுக்கு அவனை கொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேட்கும்போது, ஸோ அந்த கான்வர்சேஷனே தெரியுது, டாமி வாண்ட்ஸ் டு பேட்லி வாண்ட்ஸ் டு கில் ஆஸ்வால்ட் மாஸ்லி அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் எபிசோட் வந்து ஒரு தரமான சம்பவம் இருக்குது கண்டிப்பாக. ஆஸ்வால்ட் மாஸ்லியை போட்டு தள்ளுக்கு ஒரு ஸ்னைப்பர் இருக்கான், அதுக்கடுத்து ஆப்ரமா கோல்டு வந்து மெக்கவனை போட்டு தள்ளுன்ற வெறியில் இருக்கான், அதுக்கடுத்து வந்து ஆல்ஃபி சாலமனோட பேச்சு இடுபட்டிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் எபிசோட் கண்டிப்பாக வந்து நிறைய ட்விஸ்ட் இருக்கும் அப்படின்றது எதிர்பார்க்குறேன். நெக்ஸ்ட் எபிசோட வந்து மீட் பண்ணுற மக்களை நன்றி, வணக்கம்.